हाई फ्रेंड्स, वेलकम बैक टू मई चेनल। नाम इनकी वीडियो पाकपो ने नई पता पाकपर इंडियन पालटी अपिक कुटी टापिक वीडियो मत मूँ टाइप फर्स्ट टाइप मट पाक ने विधि मूत्री अंपत् टू मूत्री अरब मत मूँ टाइप देस्य ने नई विधि मूत्री अंपत् रेड ने विधि मूत्री अंपत् आधी नई विधि मूत्री अरब देस्य ने नई विधि मूत्र अद मट वीडियो पाकल ने वो इंपिन पगति पैनता इस्य ने नई मूत्र पी पाकल इतना फर्स्ट ने नई अब तेजकल ने नईना नम्को बाधि अच्छा इलेना असाधारण सून अभी एदीचना मूणु वह ने वो अमलपा यार अमलपा कुछ तरह प्रसिडेंट अमलपार ने नई एद असाधारण सून एचना अमलपड़ इस्य ने नई अमलपड़ना इंिया फुल अलग इंव सब पद मट अमलपड़ यार वो देस्य ने नये प्रकटन पड़वा जनाधिपति प्रसिडेंट इोड रीसन वेनाट आक्रमि अलग पोरा इलेना उलनाटे आयुधमें कलवरमेद कारण वेनाट आक्रमिपारोरचना ने नई पेरना वेपुर ने पेर इे उनाट आयुधम कलवर नीचना अंत ने नई की उप ने नई अब पेर इत ने नई की अंगीकार यार वांगा पारा मंच ने नई वो पारा मंत्री अंगीक रेल अंगीक लोकसभा राज्यसभा रेलस अंगीक सपोज अभी अंगीक इत वो आटोमेटिका कैनसल आमलप मुड़ा अवकाल ने वो नएम आस ना अधिकपचों काल वरि एवसाल नएमल आना वो आस पार्लीम इंडल इतक वो संबंध वांग देस्य ने नई वो वे अलमल इलेना रत्ल अब देस्य ने नई वो या अमल अब इन ने नीय नम्बर अमलपल प्रकटन पड़ान नएम पाकल पार्लीम रेट अंगीकार अंगीकार अब वांगलना इत वो चलो सो अमल मुड़ा अब प्रसिडेंट वो प्रकटन पड़वा आना इवर को अमचरवेल एलतपूर्व इप्ली वो अमलपड़ो अब रिपोर्ट को मटमान प्रसिडेंट इलेना वो अमल के कों वर मुड़ा इत अमल तीर्माना तनिपे मत इंडल रेल मूण रे पंगुपर वो सबदम इत वो मूण रे पंगुपर काल आसम अल तोड़ना मबड़ी पार्लीमेंट ओपल वांगण इत एव वर्षों वोचकल देस्य ने नये ने नई पटाचल अंग पार्लीम इंडल मकलव मटिया परलिए पेमान मूलम तीर्मा नई ने नई वो वापस वांगल तुरंपल पेमाना मत उ बाधि की मेल वो इन तीर्मा वो ओटो सपोज अभी वरलना इन तीर्मा वो तुरंपर मुड़ा अब टाइम मकलव सूटमें अव अत पदना मकल सूटम वी
மறுபடியும் வந்து வாக்கெடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற முடியும். நடைமுறைப்படுத்துறதுக்கு பார்லிமெண்ட்ல இரண்டு அவைகிட்டையும் தனிப்பெரும்பான்மை மூலமா சம்மதம் வாங்கணும். திரும்ப பெறதுக்கு பார்லிமெண்ட்ல மக்களவைக்கிட்ட மட்டும் எளிய பெரும்பான்மை மூலமா சம்மதம் வாங்கணும். எளிய பெரும்பான்மை மூலமா சம்மதம் வாங்கணும். அப்புறம் இந்த தேசிய நெருக்கடி நிலை இருக்குல்ல, அது நடைமுறையில் இருக்கும்போது மத்திய மாநில அரசுகளின் இடையே உள்ள உறவுகளில் நிறைய மாற்றம் ஏற்படுது. சிம்பிளாக சொன்ன போனால், மாநில அரசு முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய முழு கட்டுப்பாட்டில் வருது. அப்புறம் மாநில பட்டியலில் உள்ள எந்த துறைக்குமே, எந்த துறையிலனாலும் பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்ற முடியும். மற்ற டைமில் வந்து அப்படி ஏற்ற முடியாது. நெருக்கடி நிலையில் இருக்கும்போது பார்லிமெண்ட் மாநில பட்டியலில் எந்த துறை மீதுனாலும் சட்டம் இயற்றலாம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லுமே மத்திய அரசு வந்து கட்பாட்டில் போயிட்டு, ஸோ எந்த துறையினாலும் சட்டம் ஏற்றலாம். பாராளுமன்றம் வந்து நடைமுறையில் இல்லாத போது பிரசிடென்ட் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அப்புறம் இந்த நெருக்கடி நிலை முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்லிமெண்டால் இயற்றப்பட்ட, அதாவது மாநில பட்டியல் மீது உள்ள துறைகளின் மீது இயற்றப்பட்ட சட்டம் வந்து செல்லாதாக்கப்படும். இது வந்து நெருக்கடி நிலை உள்ள மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்துக்கும் இந்த ரெண்டும் பொருந்தும். எதனா இந்த மாநில பட்டியல் மீது பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்றலாம், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இது செல்லாதாக்கப்படும். இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், நெருக்கடி நிலை இல்லாத மாநிலத்துக்கும் கூட பொருந்தும். அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி மற்றும் வருவாய் பங்கீடு விதி 268-279. இந்த விதிகள் கீழே பிரசிடென்ட் நினச்சா எந்த விதமான மாறுதல் விலக்கு அதெல்லாம் கொண்டு வரலாம். இதற்கும் பார்லிமெண்டுடைய ரெண்டு அவைகளுடைய சம்மதம் வந்து வேணும். சும்மாலாம் பிரசிடென்ட் எதுவும் பண்ண முடியாது, பார்லிமெண்டுடைய இரண்டு அவைகள்லையும் சம்மதம் வாங்கியதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்புறம் மக்களவை அண்ட் மாநில சட்டமன்றத்தின் காலத்தை ஒரே டைமில் 1 வருஷம் வரை நீட்டிக்கலாம். ஆனால் நெருக்கடி நிலை முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதாவது நீட்டிக்க முடியாது. அப்புறம் அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள். நெருக்கடி நிலை அப்படி அறிவித்த உடனேவே விதி 19 கீழே உள்ள 6 சுதந்திர உரிமைகளும் தானாகவே அது வந்து செயல் இழந்துடும். ஒரு 6 உரிமைகள் கொடுத்துப்பாங்க தெரியுமா, பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்த மாதிரி ஒரு 6 உரிமை இருக்கும். இந்த 6மே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இதுக்குன்னு தனி சட்டம்லாம் போட்டு இதை வந்து நிறுத்த வைக்க அவசியம் இல்லை. நெருக்கடி நிலைன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் இந்த 6 சுதந்திர உரிமைகளும் விதி 19 உள்ளது. அப்புறம் அடிப்படை உரிமை எல்லாமே கேன்சல் ஆயிரும், 20, 21 தவிர. 20னா குற்றங்களுக்கான தண்டனைகள் இருந்து பாதுகாத்தல், 21 வந்து வாழும் உரிமை, தனி மனிதன் உரிமை. இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டில் நிறுத்தி வைக்கப்படும். 32 கூட நிறுத்தி வைக்கப்பட்டுரும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் வழிமுறை. அம்பேத்கர் சொல்லியிருப்பார்ல, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, அந்த விதியும் நிறுத்தி வைக்கப்படும். அப்புறம் அடிப்படை உரிமைகளை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் தொடுத்தா கூட அந்த கேஸை ஒத்தி வைக்க கூட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. அதை வந்து பிரசிடெண்ட் ஒரு விதி மூலமாக உத்தரவு பிறப்பிக்கார், இந்த கேஸை வந்து அப்படி தள்ளி வைக்கலாம் அப்படின்னு. அது என்ன விதினா 359. அப்புறம் இந்த உள்நாட்டு கலவரத்தினால் வந்து தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுதில்ல, அந்த டைமில் எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நிறுத்தி வைக்கப்படுவதில்லை. ஏன்னா உள்நாட்டு கலவரம் தானே, அதனால் எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நிறுத்தி வைக்கப்படுவதில்லை. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கிறாங்கல்லாம் விதி 20 மற்றும் 21 தவிர, அது வந்து ஜெர்மன் நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அடிப்படை உரிமையை ஏன் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அடிப்படை உரிமையெல்லாம் வழங்கினா எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சுதந்திர உரிமை இருக்குல்ல, பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூட்டம் கூடும் உரிமை, அந்த மாதிரிலாம் உரிமை வழக்கில் இருந்துச்சுன்னா, அதை நடைமுறையில் இருந்துச்சுன்னா போர்லாம் நடக்கும்போது நம்ம சும்மா போய் வெளியே கூட்டம் கூட முடியாதுல்ல, ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நமக்கு எதுவும் பிரச்சனை நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ வெளியே போய் கூட்டம்லாம் கூட முடியாது, வாய்க்கு வந்தவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்க முடியாது, அதுவே பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் சங்கம் அமைச்சு எதுவும் கூட்டம்லாம் கூப்பிட்டு போக முடியாது, இந்தியா ஃபுல்லும் சுற்றிலாம் பார்க்க முடியாது, பெரிய பிரச்சனை தான் ஆகும். அதனால தான் இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா ஜெர்மனி. 20 மற்றும் 21 தவிர, அதான் முக்கியம். 20 குற்றங்களுக்கான
தண்டனையிலிருந்து பாதுகாத்தல், 21 வாழும் உரிமை மற்றும் தனி மனித உரிமை, இது ரெண்டும் தான் முக்கியம். அதை வந்து நிறுத்தி வைக்கவே முடியாது இந்தியன் கவர்மெண்டால். அப்புறம் இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை 3 டைம் அமல்படுத்தியிருக்காங்க. 1962 ஃபஸ்ட் டைம் இந்தியா சைனா வார், அப்புறம் 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், அப்புறம் 3வது வந்து உள்நாட்டு கலவரத்தால் பிஎம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் பிரசிடெண்ட் வந்து யாருன்னா ஃபக்ருத்தீன் அலி அகமது. அந்த டைமில் போடப்பட்ட இந்த தேசிய நெருக்கடி நிலை தான் ரொம்ப பெரிய தேசிய நெருக்கடி நிலை. 1975 21 மாதம் நீடிச்சிருக்கு. ஜூன் 25 1975 முதல் மார்ச் 21 1977 வரை, இந்த டைமில் தான் எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களாம் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் வந்து பத்திரிகையெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. நெருக்கடி நிலை அறிவித்த 3 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய நெருக்கடி நிலை இந்தியாவிலேயே இந்திரா காந்தி டைம் பீரியடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மாநில நெருக்கடி நிலையும் நிதி நெருக்கடி நிலையும் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.